அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்களுக்கு அப்புறமா இந்த கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் காரணமாக திருப்பதி கோவிலினுடைய நடை சாத்தப்பட்டதுங்க. அப்படிப்பட்ட புனிதத்துவம் வாய்ந்த திருப்பதி நடையை சாத்துறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் மிகப்பெரிய காரணியாக அமைஞ்சிருக்கு. இந்த வைரஸின் தாக்குதல் குறையக்கூடிய நிலைமையில் இருக்கிறதால வழிபாட்டு ஆலயங்கள் திறக்கலாம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் 8ஆம் தேதி திருப்பதி கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்க. அதை பற்றின வீடியோவை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி தேவஸ்தானம் தன்னுடைய வரலாற்றிலேயே 2வது முறையாக அதனுடைய நடை அடைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. இதற்கு காரணம் கொரோனா வைரஸ் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுங்க. அந்த வகையில் மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கினதுக்கு அப்புறமா ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து ஜூன் 11 வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே திருப்பதியில் அனுமதி இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் 11ஆம் தேதி முதல் வெளியூர் பக்தர்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தேவஸ்தானம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி வரக்கூடிய 8ஆம் தேதி திருப்பதி கோவில் நடை திறக்கப்பட்டு தேவஸ்தான ஊழியர்களுக்கு அனுமதி வழங்க இருக்காங்க. இந்த நிலையில் வரக்கூடிய ஜூன் 10ஆம் தேதி முதல் உள்ளூர் பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னும், 11ஆம் தேதி முதல் ஆன்லைன் டிக்கெட் விநியோகம் செய்யப்பட்டு 4,000 பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கு 500 பக்தர்கள் அப்படின்ற விதத்தில் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் 11ஆம் தேதியிலிருந்து காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் தான் விஐபி தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு. முன்பதிவு செய்யாதவர்களுக்கு கோவில் மலை அடிவாரத்தில் கவுண்டர் அமைத்து டிக்கெட் விநியோகம் செய்யப்பட இருக்குங்க. நாடு முழுக்க கொரோனா பொது முடக்கத்தால் 2.5 மாத கால இடைவெளிக்கு அப்புறமா திருப்பதி ஏழுமலையான் கோவில் வரக்கூடிய 11ஆம் தேதி எல்லா பக்தர்களுக்குமே தரிசிக்க அனுமதி வழங்கப்பட இருக்கிறதால பக்தர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியில் இருக்காங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு. திருப்பதியில் இன்றும் நாளையும் திருப்பதி கோவில் ஊழியர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க. சோதனை அடிப்படையில் முடிந்து போன திங்கட்கிழமையிலிருந்து திருமலையில் ஸ்ரீ வாரி தரிசனத்தை TTD மீண்டும் தொடங்கியிருக்கு அப்படின்னும், தினமும் தரிசனம் காலை 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னும், 500 பக்தர்களுக்கு மட்டும் 1 மணி நேரத்தில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு சோதனை அடிப்படையில் திருப்பதி திருமலை தேவஸ்தான ஊழியர்களும் அவர்களது குடும்பங்களும் தரிசனம் வழங்கப்படும் அப்படின்னும், அவங்க ஜூன் 8-9 ஆகிய தினங்களில் இன்டர்நெட் வசதியை பயன்படுத்தி தரிசன இடங்களை பதிவு செய்வார்கள். இதற்காக ஊழியர்கள் ஜூன் 6 மற்றும் 7ஆம் தேதியில் தங்களுடைய தரிசன இடங்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இந்திய அரசு வழங்கிய வழிகாட்டுதலை பின்பற்றி 65 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதிய குடிமகளுக்கு மற்றும் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கு. புதன்கிழமை அதாவது ஜூன் 10ஆம் தேதி திருமலையில் இருக்கக்கூடிய நேர லேட் டோக்கன்கள் திருமலா உள்ளூர்வாசிகளுக்கு 1 மணி நேரத்திற்கு 500 நபர்களுக்கு வழங்கப்படும். ஜூன் 11 முதல் 3000 எண்கள் ₹300 தரிசனம் டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு ஆன்லைனில் வழங்கப்படுது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக கடந்த 72 நாட்களாக பக்தர்களின் தரிசனத்தை ரத்து செஞ்சிருக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 8ஆம் தேதியிலிருந்து பக்தர்களுக்கு தரிசன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்கு. COVID-19 கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக கடந்த மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு தரிசனம் நிறுத்தப்பட்டது. இதே போல் திருச்செந்தூர் பத்மாவதி தாயார் கோவில், திருப்பதி கோவிந்தராஜர் கோவில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஷ பெருமான் கோவில் என எல்லா தேவஸ்தான பராமரிப்பு கோவில்களும் பக்தர்களுக்கு தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருந்தது.
ஆனால் ஆகம சாஸ்திரங்களின்படி எல்லா கோவில்கள்லேயுமே பூஜைகள் நடத்தப்பட்டு தாங்க இருந்தது. மத்திய அரசு 5ஆம் கட்டமாக ஊரடங்கு நீடித்த போதிலும் வழிபாட்டு தலங்களை 8ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி அளித்தது. இது குறித்து மாநில அரசுகள் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் அப்படின்னும் மத்திய அரசு தெரிவிச்சிருந்தது. அதன்படி ஆந்திராவில் 8ஆம் தேதியிலிருந்து வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டதுங்க. அதில் அதிகமாக பக்தர்கள் செல்லும் முக்கிய கோவில்கள் ஆன்லைன் மூலியமாக தரிசனத்திற்கு முன்பதிவு செய்து பக்தர்களை சில நிபந்தனைகளுடன் அனுமதிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி 8ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கிய கோவில்களான திருப்பதி ஏழுமலையான் கோவில், திருச்செனூர் பத்மாவதி தாயார் கோவில், ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவில், காணிப்பாக்கம் விநாயகர் கோவில், விஜயவாடா கனகதுர்க்கை மயன் கோவில், விசாகப்பட்டினம் சிம்மலம்மன் நரசிம்மன் கோவில் உள்ளிட்ட முக்கிய கோவில்களில் இணையதளம் மூலம் பக்தர்களுக்கு தரிசன நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த தேவஸ்தான தலைமை நிர்வாகி அதிகாரிகள் செஞ்சுட்டு வராங்க. கோவிலில் பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதத்தில் தரிசன வரிசை, லட்டு பிரசாத மையம், தலைமுடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடம், அன்னதான மையம் போன்ற முக்கிய இடங்களில் 3 அடி இடைவெளி இருக்கும் வகையில் தரையில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுட்டு வந்திருக்கு. மேலும் 1 மணி நேரத்திற்கு 500 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குங்க. அந்த வகையில் ஒரு நாளைக்கு சுமார் 5000 பக்தர்கள் வரை மட்டுமே தரிசிக்க இயலுமா. அப்படி அதிகமானோர் இருந்தாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு மறுநாள் தான் தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வழங்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தேவஸ்தானத்துக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே முகக்கவசம் அணிய வேண்டும். அழப்பிரி வாகன சோதனை சாவடியில் வாகனங்கள் முதற்கொண்டு பக்தர்கள் அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்கள் போன்றவை எல்லாமே கிருமி நாசினி மூலம் சுத்தப்படுத்தப்பட்ட பின்னர் தான் பக்தர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட இருக்காங்க. மேலும் தலைமுடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துல தேவஸ்தான ஊழியர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் அப்படின்றது கட்டாயமாக்கியிருக்காங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னும் பின்னரும் கைகளை கிருமி நாசினி கொண்டு கழுவ வேண்டும். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் சில மாதங்கள் வரை பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்படக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பக்தர்களுக்கு தங்கும் விடுதிகளை அளிக்க புதிய நிபந்தனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்குங்க. மத்திய அரசின் நிபந்தனைப்படி ஒரு அறையில் 2 பக்தர்கள் மட்டும்தான் தங்க வேண்டும். அதன்படியே திருமலையிலும் அறை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசின் உத்தரவுப்படியும் அவங்களுடைய வழிகாட்டுதல் படியும் தான் திருப்பதி தேவஸ்தானம் பல முடிவுகளை எடுத்திருக்காங்க. 8ஆம் தேதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும், 10ஆம் தேதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசி மக்களுக்கும், 11ஆம் தேதியிலிருந்து வெளியூர் மக்களுக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தில் திருமலையை, அதாவது வெங்கடேஷ பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தாங்க ரிஜிஸ்டர் பண்ணியாகணும். அப்படி முன்கூட்டியே பதிவு பண்ணாமல் வந்தாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய செக் போஸ்ட், அதாவது சுங்கச்சாவடியில் அவங்களுக்கான டிக்கெட்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கட்டுப்பாடுகளை விதித்து தான் பக்தர்களுக்கு கோவிலுக்குள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் 1 நாளுக்கு 5000க்கும் மேலே பக்தர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 500 பக்தர்கள் 1 மணி நேரத்திற்கு 1 முறை அங்கே அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 1 மணி நேர இடைவெளியில் 500 பக்தர்கள் மட்டும்தான் சுவாமி தரிசனம் செய்ய முடியுங்க. பல வருடங்களுக்கு அப்புறமா மார்ச் 20ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் வைரஸ் தொற்று அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் தொற்று பரவும் அச்சுறுத்தல் அந்த கோவிலில் இருந்ததால் பக்தர்களை கோவிலுக்கு வர திருப்பதி தேவஸ்தானம் முடிவு எடுத்து தடை விதிச்சிருந்தது. எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய திருப்பதி மலை ஒரே ஒரு பக்தர் கூட இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்ட சூழ்நிலை இருந்ததுங்க. திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய தங்கும் அறைகள் எல்லாமே பக்தர்கள் இல்லாத காரணத்தால் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வர்றதா சொன்னாங்க. தினமும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அதிகாலை 2:30 மணிக்கு திறக்கப்பட்டு 3 மணிக்கு சுப்பிரபாத சேவையுடன் பக்தர்களுக்கான தரிசன அனுமதி வழங்கப்படும். பக்தர்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்ட 2ஆம் நாளான அன்னைக்குமே வழக்கம் போல் அதிகாலை 2:30 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு ஏழுமலைக்கானுக்கு சுப்பிரபாதம்,
தோமாலை அர்ச்சனை நெய்வேத்தியம் ஆகிய கைங்கரிய சேவைகள் நடத்தப்பட்டிருக்கு. பக்தர்கள் வருகை இல்லை அப்படின்னாலும் ஏழுமலையான் கோவிலில் வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சொடி காணப்பட்ட நிலையிலையுமே ஏழுமலையானுக்கு ஏற்பட வேண்டிய பூஜைகள் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அரியா தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.